நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை ரெட்டேரி விநாயகபுரத்தை சேர்ந்தவர் தான் சுரேஷ் என்கிற கிரைம் சுரேஷ் வயது முப்பத்தொன்னு இவர் கொரட்டூரில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் இவரது பெயர் கொரட்டூர் காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் உள்ளது மேலும் சுரேஷ் மீது கொலை மற்றும் அடிதடி வழக்குகளும் உள்ளன இவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகளும் உள்ளது கடந்த பதினான்காம் தேதி வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை இதனால் ஆத்திர அடைந்த அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் அவரை பல இடங்களிலும் தேடினார்கள் இருப்பினும் சுரேஷை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதையடுத்து கடந்த பதினெட்டாம் தேதியன்று சுரேஷின் தாயான கலா கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இன்ஸ்பெக்டரான விஜயகுமார் தலைமையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில்தான் சுரேஷ் கொலை செய்யப்பட்டதாக போலீசாருக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக பாடி கலைவாணர் நகர் பொன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த நகைக்கடை சூப்பர்வைசரான ஜெயக்குடி வயது முப்பத்தி நான்கு அவரது மனைவியான கார்த்திகா வயது முப்பத்தி ஒன்று மற்றும் புலல் காவங்கரை திருமலை நகரை சேர்ந்த ராஜா வயது இருபத்தி ஒன்பது சென்னை கொருக்குப்பேட்டை ஜெய நகரைச் நகரை சேர்ந்த சுந்தரகாண்டன் வயது இருபத்தி ஒன்று ஆகியோரை பிடித்து தீவிரமாக விசாரித்தனர் சென்னை பாடி குமரன் நகர் டாஸ்மார்க் கடை அருகே ஜெயக்குடி மனைவியான கார்த்திகா டிஃபன் கடை நடத்தி வந்தனர் கிரைம் சுரேஷ் அடிக்கடி சாப்பிட்டு வருவாராம் இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு பிறகு கள்ளக்காதலாக மாறி தனிமையில் சந்தித்து வந்தனர் இந்நிலையில்தான் கார்த்திகா சுரேஷுடன் உள்ள கள்ளத்தொடர்பை துண்டிக்க முயன்றபோது சுரேஷ் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அத்துடன் அவர் அடிக்கடி கார்த்திகா டிஃபன் கடைக்கு வந்து தகராறும் ஈடுபட்டுள்ளார் கடந்த பதினான்காம் தேதி சுரேஷ் டிஃபன் கடைக்கு சென்று தகராறு செய்ததால் கார்த்திகா கடையை பூட்டிவிட்டு சென்றுவிட்டார் இதன் பின்னர் குடிபோதையில் சுரேஷ் அவரது வீட்டுக்கு வந்து தன்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது இதன் காரணமாக அவர்களுக்கு இடையே தகராறும் ஏற்பட்டது இதுபற்றி அன்றைய தினம் இரவு வேலை முடித்து வீட்டுக்கு வந்த கணவனான ஜெயக்குடியிடம் கார்த்திகா கூறி அழுதுள்ளார் இதனால் ஜெயக்குடி தனது நண்பர்களான ராஜா சுந்தரகாண்டம் ஆகியுடன் சேர்ந்து சுரேஷை சந்தித்து எச்சரித்துள்ளார் அப்போது அவர் கேட்காததால் நாலு பெருமையை சேர்ந்து சுரேஷை சரமாரியாக அடித்து உதைத்து ஒரு ஆட்டோவிலும் ஏற்றுள்ளனர் அனைவரும் ஆட்டோவில் செல்ல முடியாது என்பதால் ஒரு காரில் சுரேஷை ஏற்றிக்கொண்டும் சென்றுள்ளனர் செங்குன்றம் அருகே நாயர் கிராமத்தை செல்லும் சாலையில் விலங்காடு பாக்கம் அந்த பகுதியில் சென்றபோது அனைவரும் காரில் இருந்த சுரேஷை இறக்கியுள்ளனர் அங்கு வைத்து சரமாரியாக அடித்து உதைத்ததுடன் சுரேஷின் கழுத்தை அறுத்து கொலையும் செய்துள்ளனர் பின்னர் அங்கு முட்புதரில் கழுத்து மற்றும் உடல் பகுதிகளை தனித்தனியாக வீசிவிட்டு அங்கிருந்து விட்டனர் இதையடுத்து இன்ஸ்பெக்டரான விஜயகுமார் தலைமையில் நாலு பேரை அழைத்துக்கொண்டு சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றனர் அங்கு புதரில் கிடந்த சுரேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் ஆனால் தலை கிடைக்கவில்லை இன்று காலை தலையை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் இக்கொலை தொடர்பாக கார்த்திகா அவரது கணவரான ஜெயக்குடி ராஜா சுந்தரகாண்டம் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்துள்ளனர் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா எனவும் போலீசார்கள் விசாரணை செய்து வருகிறார்கள் கள்ளத்தொடர்பு விவகாரத்தில் காரில் கடத்தி ரவுடி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது